அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயம் பேசுறேன். ஸ்ரீ வித்யா சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய கனவு சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருக்கனால அதுதான் பதிவுகளை வெளியிட்டு இருக்கோம். நிறைய கனவு பத்தி வீடியோ நாங்க பதிவிட்டு இருக்கோம். அதை நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு, அதுல போய் பாருங்க. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பசு மாடு கனவில் வந்தால் நமக்கு என்னென்ன மாதிரியான யோகங்கள் இருக்கும், இந்த பசுமாடு கனவில் வருவதனால ஏதாவது குழப்பங்கள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பொதுவா வந்து பசு அப்படின்னு சொல்றது கோ மாதா அப்படின்னு சொல்றாங்க. கோனா பசு, மாதான அம்மா. பசு நமக்கு ஒரு தாயை போன்றது. எப்படி நம்ம தாயார்கிட்ட பால் குடித்து நம்ம வளர்ந்தோமோ அதே போல பசுவிட்டையும் பால் குடித்து வளர்ந்துருக்கோம். அதனால நமக்கு எப்படி தாய் முக்கியமோ அதே போல பசுவும் முக்கியம். பசுவை வதம் செய்வதோ பசுவை கொள்வதோ மகா பாவம். அதனால பசு வந்து ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு பொருளாக இந்து தர்மத்துல சொல்லப்படுறது. என்ன காரணம்னா, அந்த பசுகிட்ட ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸ், ஒரு நேர்மறையான என்ன அதிர்வுகள் அதிகமாக இருக்கிறது. சரி, இந்த மாதிரி பசு கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னா, அதுல ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க நிறைய பயனுள்ள நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். பசு கனவில் வருவது பசுவை பூஜிப்பது போன்றோ, பசு வந்து நம்ம பக்கத்துல வந்து நின்று சாந்தமாக இருப்பதை போலோ, பசு நம்மளை பார்த்து புன்முறுவல் கொஞ்சம் சந்தோஷப்படுவது மாதிரி இருந்தாலோ, அல்லது பசு வந்து நமக்கு வந்து இதை ஆசி வழங்குற மாதிரி, அதாவது கோமாதாவாக வந்து இந்த பறந்து வரக்கூடிய கோமாதா வந்தாலோ, அல்லது கண்ணுக்குட்டியோட பசு வந்தாலோ, பசு பால் கறப்பதை போன்று வந்தாலோ, பசு உணவு அதாவது புல்லோ வாழைப்பழமோ சாப்பிடுவதை போன்றோ, அல்லது கோவிலில் பசு இருப்பதை போன்றோ, அல்லது நம்மளும் பசுவும் ஏதோ ஒரு இடத்துக்கு ஒன்னா நடந்து போற மாதிரியோ, இப்படி பசு கனவில் வந்தால் அது அதிர்ஷ்டம் யோகம். சரி, பசு வந்து ஏதாவது நோய் வாய்ப்பட்டிருக்க மாதிரியோ, அல்லது பசு இறந்து போவது போன்றோ, பசு நம்மளை துரத்துவது போன்றோ, பசு நம்மளை குத்துற மாதிரியோ, அல்லது பசு நம்மளை வந்து விரட்டுவது போன்றோ கனவுகள் வந்தால் அது தீயது. தான் ரெண்டு விஷயம். பசு நம்ம கிட்ட பக்கத்துல வந்து நமக்கு நல்ல விஷயமாக இருந்தால், கனவில் இருந்தால் நல்லதே நடக்கும். பசுவை நாம் துன்புறுத்துவது போன்றோ, அல்லது பசுவை கொல்ற மாதிரியோ, பசு கறியை சாப்பிடுற மாதிரியோ, அல்லது பசுவை துன்புறுத்துற மாதிரியோ, அல்லது பசு நம்மளை துன்புறுத்துவ மாதிரியோ வந்தால் அதனால தீய விஷயங்கள் ஏற்படும். சரி, இந்த மாதிரி ஒரு தீய அமைப்பு கனவில் வந்தால் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலை அதாவது கோயில்ல இருக்கக்கூடிய பசு மடத்துக்கு சென்று பசுக்கு உணவு கொடுக்கலாம். அது முடியல அப்படின்னா, பக்கத்துல யாராவது பசு வச்சிருந்தா அவங்க வீட்டுக்கு போய் அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அது நாட்டு பசுவாக இருந்தால் ரொம்ப விசேஷம். இந்த ஜெர்சி பசுல என்ன ஒரு சக்தியும் கிடையாது, இந்த நாட்டு பசு மாட்டுலதான் அளப்பரிய சக்தி, அளப்பரிய விஷயங்கள் இருக்கிறது. அதனால நாட்டு பசுவுக்கு உணவு கொடுப்பது கோடி புண்ணியம். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, பொதுவா நாட்டு பசுவுக்கு உணவு கொடுத்தாலே புண்ணியம், அதை செய்யறது ரொம்ப நல்லது. இது ஒண்ணு செய்யலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதோஷத்தன்று பிரதோஷத்தன்னைக்கு போய் நந்தி பகவான் அதாவது காளை வாகனமாக இருக்கக்கூடிய அந்த நந்தீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தால் இந்த பசுவினால் வந்த தீய கனவுகள், பசு நம்மளை மிதிக்கிற மாதிரியோ துரத்துற மாதிரியோ வந்தால் இந்த பசுவால் வந்த பாதிப்புகள் நீங்குவதற்கு பிரதோஷத்துக்கும் போய் நந்தீஸ்வரருக்கும் பால் அபிஷேகம் செய்யறது ரொம்ப விசேஷம். ஒன்னு பசுவுக்கு உணவு கொடுக்கலாம், அல்லது நந்தீஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் செய்யலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா நன்மை தரும். நீங்க நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்ம ஸ்ரீ வித்யா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி மற்றவங்களும் பயன்பெறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.